ज्ञानविदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्षुरीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजे युग्मरुक्मव्यामोहतस्तदितरानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिंहोः रामानुजश्रणौ शरणं प्रपद्ये मातापितायस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कृतवतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्गीगुरं प्रणमामि मूर्धा भूतं करस्तमहदाश्वय भक्तनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताभिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्परान्तुसमुदिं प्रणतोऽस्तु नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्पदं श्रीकदवो भवाङ्मयम् सहस्रशाकोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनालिन्द्रुं तेङ्कुरुहूरिन्द्रुं मरुविनियमम्पूर्णलिन्द्रुं அருமரேகனந்தாதிசெய்தான் அடியிடையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாக எல்லாதிரெந்தேன் தனத்தாக மேதும் குறைவிலேன் என்னை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏ இந்த பெரும் கீர்த்தி ராமானுகமுனிதன் வாய்ந்த வளர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆழ்ந்த பெரும் தீராத கடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாண்டிகளும் சோலை மதிகரங்கர் வன்புகள் வேதாந்திர தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் கடகோபன் ஒன்பால் வளர்த்த இவர்த்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யான் உயிர் நிலையும் தக்க நெறியும் தொட்டியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் போதும் குறுபெயர் போல் யாழிமிகை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திர வம்சேதிரா ரத்தீந்து தத்வேதிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடதி வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதி சிரத் சூரியுக்த தாரக்ரமாத் வியாபுர்வன் நிகமாந்தரக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாத்திகதே சரீ वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य सुखं वरेण्यं शतगोपसूक्तेः सहस्रशतसङ्ख्यकभाष्यकारं सधारिणामानमहं प्रपद्ये ஆழ்வாருடைய நாயிகாபாவ பாசுரங்களிலே மாசரி சோதி என்று ஆரம்பித்து மடலூருக்குரிய பாகங்களை பார்த்தோம். அந்த மாதிரியாக பிரணய கழகத்திலே ஆழ்வார் அருள் செய்த 10 பாசுரங்கள் அற்புதமாக தனிப்பட்ட முறையிலே விலட்சணமான முறையிலே இருக்கக்கூடிய பாசுரங்கள். இப்பொழுதும் கோயில்கள்ல பெருமாள் தாயார் இரண்டு பேருக்குமாக பிரணய கழக உற்சவம் என்பது பண்ணுவதுண்டு. மட்டையடி உற்சவம் அப்படின்னு சொல்வார்கள். அதாவது எம்பெருமான் வரும்போது தாயார் கதவை சாத்துகிறார். எம்பெருமானோடு பேசக்கூடாது பார்க்கக்கூடாது என்பதாக இருந்து தாயார் கதவை சாத்திக் கொள்ள பின்பு பிரணய கழகம் தீர்ந்து பெருமானும் தாயாருமாக சேர்ந்திருந்து பக்தர்களுக்கு சேவை தருகிறார்கள் அப்படின்னு பிரணய கழக உற்சவம். சில ஊர்ல வந்து பிரம்மோற்சவத்தின் நடுவுல இந்த பிரணய கழக உற்சவம் நடக்கும். ஸ்ரீரங்கத்தில் பொங்கனி உத்தரத்தில் விசேஷமாக நடக்கும். அப்படியாக பெருமானும் தாயாருமே கூட இந்த பிரணய கழக உற்சவத்து மூலம் அதுக்கப்புறம் சேர்ந்திருந்து பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு பாவம் இதுல இருக்கும். இப்போ இங்க நாச்சியார், அதாவது திராட்சியாக இருக்கக்கூடியவர், பராங்குச நாயகியாக இருக்கக்கூடியவர், அயர்குல பெண்ணாக தம்மை பாவித்துக் கொண்டு இருக்கக்கூடியவர் பிரணய கோபத்திலே இருக்கார். கண்ணன் வந்தால் பேசக்கூடாது, கண்ணன் வந்தால் பார்க்கக்கூடாது, அவன் பக்கம் முகத்தை திருப்பக்கூட கூடாது என்பதாக இப்படியெல்லாம் சில சங்கேதங்களை பண்ணி வைத்துக்கொண்டு இவள் அப்படி இருக்காராம். அந்த சமயத்துல கண்ணன் அங்க வரான். ஆனால் ஒரு சின்ன சந்தேகம் வரும். இவள் தான் தூது விட்டு அனுப்பிச்சும் கண்ணன் வரல அப்படின்னு தானே இவளுக்கு கோபம்.
நாம் எத்தனை வியசனத்தில் இருந்தாலும் எத்தனை துக்கத்தில் இருந்தாலும் கண்ணன் வரவேலையே என்கிற கோபத்தில் இருக்கிறார். திருவண்ணாமலைக்கு தூது அனுப்பிச்சும் கண்ணன் வரவேலையே என்கிற கோபத்தில் இருக்கிறார். அப்படி இருக்கச்ச கண்ணன் வந்தாலும் அவனை பார்க்க மாட்டேன் அப்படின்னு முகத்தை திருப்பிட்டு இருக்காருங்கிறது எப்படி பொருந்தும்? என்ன கண்ணன் தான் வரலையே, வந்தா தானே கண்ணன் வரலையே தானே இவருக்கு கஷ்டம். அப்படி இருக்கச்ச வந்தாலும் பார்க்க மாட்டேன்னு இவர் எப்படி நினைக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு வியாக்கியானங்கள்ல அழகா பதில் சொல்லியிருக்கார். அப்படி இல்லை, தூது விட்டு கண்ணன் வராட்டா கூட இவள் எந்த அபிப்பிராயத்திலே தூது விட்டா அப்படிங்கிறது கண்ணனுக்கு நன்னா தெரியும். அதனால கண்ணன் இனிமே இவளை பிரிஞ்சு இருக்க முடியாமல் கட்டாயம் வந்து விடான். இப்ப வரலனாலும் கட்டாயம் வருவான். ஆனால் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா, நமக்கு எது பிடிக்குமோ அது செய்யறதில்லை நிச்சயம் இருக்கான். நமக்கு விஸ்லேஷம் பிடிக்கல, கண்ணனை பிரிஞ்சு இருக்க முடியல அப்படின்னா அப்ப அவன் பிரிஞ்சு இருக்கான். இப்ப என்ன கேட்டானா, கண்ணனோடு நான் சேரமாட்டேன், கண்ணனை பார்க்க மாட்டேன், கண்ணனோடு பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தா கண்ணன் வருவான். இது அவனுடைய ஒரு சுபாவம் அப்படின்னு அதை புரிந்து கொண்டுவலாம். இவள் நமக்கு பிடிக்காத காரியத்தை செய்து 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 நம்மை படாதுபாடு படுத்தி கடைசியில அனுகிரம் பண்ணுவானா இருக்கும். அதனால அவன் வந்து ஒரு விபரீதன் அப்படிங்கிறார். நமக்கு சம்ஸ்லேஷம் அனபிமதமா இருக்க சம்ஸ்லேஷிக்க வருவான் ஒரு விபரீதன் அப்படின்னு. என்ன கண்ணோட பேச மாட்டேன் பார்க்க மாட்டேன்னு அப்பதான் வந்து தேருவான் அப்படின்னு ஒரு சுபாவம் இருக்கிறபடினாலே இவள் அந்த மாதிரி இருக்கிறாள் என்பதாக சொல்லுகிறார். அப்போ கண்ணன் அங்கிருந்து நேரே வரான். இவளோட பேச முடியல. இவருடைய தோழிகளை புருஷகாரமாக்கி கொண்டு அவரோடு பேசலாம்னா தோழிகளையும் இவள் சொல்லி வைத்திருக்கிறாள். அதனால் தோழிகளும் கண்ணனோடு பேசுவதற்கோ பார்ப்பதற்கோ முகத்தை காட்டுவதற்கோ தயாராக இல்லை. சரி, கிளிகள் முதலான பட்சிகளோடு சேர்ந்து அவற்றை பேச சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் கொஞ்சம் ஆறி இருக்கலாம் என்று கண்ணன் பார்த்தான். ஆனால் கிளிகளும் ஒன்றும் பேசவில்லை. கண்ணனை பார்த்த உடனே முகத்தை திருப்பி கொண்டு இருக்கின்றன. ஏன்னா இவரை எல்லாத்துக்கும் சொல்லி வச்சிருக்கான். அப்ப இவளையும் பேச, இவளோடையும் பேச முடியல. கண்ணனும் ரொம்ப ஆர்த்தியோட வரபடினால, துக்கத்தோட வரபடினால, விசேஷ துக்கத்தோட வரபடினால பார்க்க முடியாமல் என்ன செய்வது என்று பார்த்து கடைசியில் அச்சேதனமான பந்தையும் கழலையும் எடுத்துக்கொண்டார். பந்து என்பது பல வர்ணங்களிலே சிவப்பு கருப்பு வெளுப்பு என்பதாக பல வர்ணங்களை சேர்த்து செய்திருக்கக்கூடிய ஒரு பந்து, பூப்பந்து என்று சொல்வார்கள். பூவை உள்ள வைத்து மேலே நூல்களை, பல வர்ண நூல்களை வைத்து கட்டி செய்திருக்கிற ஒரு பந்து. கழல் அப்படிங்கிறது இவர்கள் காய் வைத்து விளையாடுவதற்காக இருக்கக்கூடிய ஐந்து காய்கள். அதெல்லாம் இவர்கள் விளையாடுறதுக்கு வச்சுருக்கா இல்லையா. அப்போ அதை பார்த்த கண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அதையே பார்த்து கொண்டிருந்தான். அதை பார்த்திருப்பதே அவனுக்கு பிடிச்சிருந்தது. அதை தொட்டான், தொடுவதே பிடித்திருந்தது. அதை எடுத்துக்கொண்டான். அதை கையில வைத்திருப்பதே கண்ணனுக்கு ரொம்ப இஷ்டமா இருந்தது. அதை வைத்து தாம் ஆசிரியசித்து இருக்கலாம் அப்படின்னு கச்ச அந்த கண்ணனை ஓர கண்ணாலே பார்த்து இவள் பேசுகிறாள். அதுதான் இந்த முதல் பாட்டில இங்கே இருக்கக்கூடிய விஷயம். மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன் மண்ணுடை இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுண்டாயன் நான் அறிவேன் இனி நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் என்னுடைய பந்தும் கடலும் தந்து போக நம்பி. இந்த பாசுரத்தினுடைய தாற்பயத்தை அழகாக பிள்ளான் சாதிக்கிறான். அந்த பந்தையும் கழலையும் கண்ணன் எடுத்துக்கொண்டு கையில் வைத்துக் கொண்டு இருக்கட்ட அப்ப அவனை தன்னுடைய கடாட்சத்தினாலே பார்த்து இவள் இந்த பந்தெல்லாம் என்னுடைய பந்து என்பதாக சொல்லுகிறார். ஓரக்கண்ணாலே பார்த்து இவை என்னுடைய பந்தும் கழலும் என்னுடையதாச்சே அப்படிங்கிறார். அதனால என்ன அப்படின்னு கேட்டான். என்னுடைய பந்தும் கழலையும் நீ எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இருப்பை அவர்கள் பார்த்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா அவர்கள் கிட்டேருந்து வந்திருக்க, அந்த கோபிமார்கள் கிட்டேருந்து வந்திருக்கிறாயே, என்னுடைய பந்தையும் கழலையும் எடுத்துக்கொண்டு நீ இங்கே இருப்பதை அவர்கள் பார்த்தால் உங்கது என்ன ஆகும் என்று கேட்டார். கண்ணன் சொன்னா, அது எப்படி அவர்கள் பார்க்க முடியும், நான் இங்கே இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டான். கேட்டு வாட்டவும் மாட்டேன்ட்டான். இப்ப இவள் சொன்னால், நீ அங்கே இருந்தது எனக்கு எப்படி தெரிஞ்சது, நீ அவர்களோடு இருந்து என்னிடம் வராமல் இருக்கும் போது நான் எப்படி நீ அங்கே இருக்கிறாய் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அந்த மாதிரி
அவர்களும் இதை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னா சரி அவர்கள் தெரிஞ்சுக்கட்டும் நான் உன்னுடைய பந்தயம் கையிலும் எடுத்துக்கொண்டேன் உன்னோட கூட இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கட்டும் அதனால என்ன இப்போ அப்படின்னா அப்ப அவள் சொல்றாள் அப்படி இல்லை அவர்களுடைய கடாட்சத்தையே தாரணமா வச்சிருக்க நீ அவர்கள் பார்வைப்படாமல் உன்னால இருக்க முடியாது அப்படி கிச்ச நான் இப்போ உன்னை உபேட்சித்து இருக்கிற மாதிரி நீ போனால் அவர்களும் உன்னை உபேட்சித்து விடுவார்கள் உனக்கு முகம் கொடுக்க மாட்டார்கள் உன்னை பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சு நான் பயப்படுறேன் அப்படின்னா கண்ணன் கேட்டான் சரி அப்படி அவர்கள் என்னை பார்க்கவில்லை ஆனால் அப்போ அதை நினைச்சு நீ பயப்படுவானே உனக்கு என்ன நான் இக்கடு விட்டு போனால் உனக்கு என்ன என்னோட உறவு இல்லைன்னா நீயே அதை நினைச்சு கவலைப்படணும் என்று கேட்டா இவர் சொன்னால் நான் அதுக்காக கவலைப்படல நான் கருணையினாலே கவலைப்படுறேன் நீ இப்படி கஷ்டப்பட போறேங்கிறதுக்காக சொல்றேன் உனக்கு எனக்கும் உறவு ஒன்றும் இல்லை நீ என்னை விட்டுட்டு போன நீ நிர்கிரணன் கருணை இல்லாதவன் ஆனால் நான் அப்படி இல்லை நீ போய் அவர்களிடம் படப்போகும் பாட்டை நினைத்து நான் ரொம்ப கருணையினாலே நான் இப்படி எல்லாம் உன்னை நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்கேனே தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னா உடனே கண்ணன் கேட்டான் நன்னா இருக்கே நீ பேசுவது இப்படி இல்லாதது எல்லாம் ஏன் கற்பனை பண்ணி கொண்டிருக்கிறாய் நான் இங்கே வந்தது எதுக்காக உன்னை பார்ப்பதற்காக வந்தேன் உன்னோடு பேசுவதற்காகத்தானே வந்தேன் நான் ஏதோ அவர்கள் பக்கத்திலிருந்து திடீர்னு வந்த மாதிரி தேவையில்லாத வந்த மாதிரி பேசுறேன் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரேமத்தினாலே உன்னை பிரிந்து தெரிக்க மாட்டாமையாலே நான் அதனாலே இங்கே வந்தேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான் உடனே அவள் சொன்னால் என் பக்கம் உனக்கு ஆசை இருக்குங்கிறதுல நீ வெறும வாயால சொல்ற வார்த்தையை தவிர உண்மையில அதெல்லாம் கிடையாது எல்லாம் பொய் தானே அப்படின்னு கேட்டாள் நே கண்ணன் சொன்னான் பொய்யாவது நான் என்னைக்காவது யாருக்கிட்டையாவது பொய்யான சிநேகத்தை பண்ணியிருக்கிறேனோ நான் சிநேகம் பண்ணினால் மெய்யான சிநேகம்தான் பண்ணுவேன் பூரணமான ஸ்நேகம்தான் பண்ணுவேன் அது ஒரு அறகுறையாகவோ பொய்யாகவோ ஸ்நேகம் பண்ண எனக்கு தெரியாதே அப்படின்னு கண்ணன் சொன்னான் அதுக்கு இந்த நாயகி சொன்னால் அது சரி உன்னுடைய வார்த்தை நீ யாரு ஒருத்திகிடமாவது மெய்யான ஸ்நேகம் பண்ணிருக்கிறாயான்னு சொல்லு யாருக்கிட்டையும் மெய்யான ஸ்நேகம் பண்ணது கிடையாது எல்லாருக்குமே பொய்யனாகவே இருக்க கடவனாச்சே நீ உனக்கு மெய்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டான் அதுக்கு கண்ணன் சொன்னான் நன்னா இருக்கேன் இப்ப என்னுடைய கதை உனக்கு பூர்த்தியாக தெரியாதா நான் போன அவதாரத்திலே ராமாவதாரத்திலே ஜனக மகாராஜனுடைய திருக்குமாரத்தியான சீதா பிராட்டியிடம் எத்தனை மெய்யான எத்தனை சத்தியமான ஸ்நேகம் பண்ணினேன் அப்படின்னு அந்த கதையெல்லாம் எடுத்துப்பாரு ஸ்ரீமத் ராமாயணம்லாம் எடுத்துப்பாரு உனக்கு தெரியும் அப்படின்னா உடனே அவள் சொன்னாள் அது மெய்ன்னு யார் சொன்னாள் அதுவும் போய்தான் சீதா பிராட்டியிடம் நீ பிரேமம் வைத்திருந்ததாக சொல்வதும் அதுவும் போய்தான் அப்படின்னா உடனே அவன் சொன்னான் என்ன இப்படி சொல்லிட்ட ஜனக மகாராஜருடைய திருக்குமாரித்திக்காக சீதா பிராட்டிக்காக நான் எத்தனை கஷ்டப்பட்டு சமுத்திரத்தை தாண்டி அணையை கட்டி சமுத்திரத்தை தாண்டி வானர சைன்யத்தை கூட்டு கொண்டு போய் லங்கையில யுத்தம் பண்ணி ராவணனை சம்ஹாரம் பண்ணி அவளை கூட்டு கொண்டேனே நான் இப்ப இத்தனையும் அவளுக்காக தானே பண்ணி இருக்கேன் லங்கை மொத்தத்தை அழிச்சது அவளுக்காக தானே அப்படி இருக்கச்ச என்னுடைய பிரேமம் போயின்னு எப்படி ஆகும் அப்படின்னு இந்த நாயக்கி சொன்னால் அதுவும் பொய்தான் அப்படின்னா அப்ப நான் லங்கையை அழிச்சது பொய்யா அப்படின்னா லங்கையை அழிச்சது பொய் இல்லை ஆனால் அது எங்களை போல இருப்பவர்களை அல்லது என்னை ஏமாற்றுவதற்காக நீ செய்த வஞ்சனை அது இப்படியெல்லாம் செய்து உடனே கண்ணன் வந்து பெண்கள் விஷயத்திலே சத்தியமான பிரேமத்தை உடையவன் அவர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்யக்கூடியவன் அவர்களை விட்டு பிரிந்து தரிக்க மாட்டாதவன் அப்படின்னு ஒரு பெயரை உண்டாக்கி கொண்டு என்னை போல பெண்களை எல்லாம் ஏமாற்றிக்கொண்டு நீ திரிகிறாய் உண்மையிலே எங்களிடம் உனக்கு கொஞ்சம் கூட பிரேமம் கிடையாது நீ அன்னைக்கு லங்கையில போய் எடுத்ததும் இந்த மாதிரி எங்களை ஏமாற்றுவதற்காக நீ செய்த ஒரு வியாபாரமே தவிர வேற ஒன்றும் கிடையாது ஆகையினாலே என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகு நீ அந்த பந்தயம் கேள்வி எடுக்காத உன்னை பத்தி எனக்கு தெரியும் நீ பந்தயம் கேள்வி என்கிட்ட கொடுத்துட்டு நீ போகும் நம்பி அப்படின்னு சொல்றாள் இத்தனை ஒரு பெரிய சம்பாதம் இந்த பாசுரத்துக்குள்ள இருக்கு உள்ளுக்குள்ள பாசுரத்தில் மேலோட்டம் பார்த்தா தெரியாது ஆனால் பிள்ளான்னு சொல்ற எத்தனையும் சில சம்பாதம் பாசுரத்துல எந்தெந்த இடத்துல தெரியுது அப்படிங்கிறதையும் சாட்சாத் சுவாமி வியாக்கியானத்துல சாதிச்சிருக்க
பந்தும் கடலும் என்ன ஆனால் என்ன அப்படின்னு இவன் சொல்றானா, ஆனால் என்று கண்ணன் சொல்றானா, ஆனால் என்ன என்னுடைய பந்தும் கடலும் எடுத்து விளையாடுகிற இத்தை அவர்கள் காணில் செய்வதன் அவர் பார்த்தா என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அசந்நிகிதியா இருக்கிற அவர்கள் காண்கைக்கு உபாயம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அவதான் இங்கேயே எப்படி பார்ப்பான்னு, நான் அசந்நிகிதியா இருக்க செய்து நீ அவர்களோடு வந்து பரிமாறிட்டெல்லாம் எங்கனே கண்டபடி அங்கனே அவர்களும் காண்பார்களே என்ன இவர் சொல்றார். நீ அங்க இருக்கிறது எனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ இங்க இருக்கிறது அவளுக்கு தெரியும் அப்படின்னா, கண்டால்தான் வருவது என்ன கண்ணன் கேட்கறான். தங்கள் கடாட்ச தாரகனாயிருந்த உன்னை உபேட்சிப்பார் என்று பார்த்து நான் அஞ்சான் என்றேன். கடைசியில் அவர்களும் உன்னை எடுத்து பார்க்க மாட்டாலே நான் பயப்படுறேன்னா, உனக்கு என்னோடு உறவில்லையாகில் வருவது என் கண்ணன் கேட்கிறான். உனக்கு எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டு நீ எதுக்கு இப்படி உறவில்லைன்னா ஏன் எனக்காக கவலைப்படுற, அப்ப உறவு இருக்குன்னு சொல்லிக்கோ வா என்னோட பேசு அப்படிங்கிறான். என்னுடைய கிருப்பையினாலே உனக்கு அனிஷ்டம் வருகிறது என்று அஞ்சுகிறேன் அப்படின்னாவோ உடனே கண்ணன் சொன்னான், இப்படி அசம்பாவிதங்களை ஆசிங்கி ஆசங்கிக்கிறது என் அந்யோத்தேசேன் ஒருகிக்கு பிரசங்கம் உண்டோ. நான் வேற யாருக்கும் அல்ல, உன் பக்கலுள்ள பிரேமாதிசயத்தாலே உன்னை பிரிந்து தரிக்க மாட்டாமையாலே வந்தேன் அப்படின்னு சொன்னான். என் பக்கல் உனக்கு ஸ்நேகமானது பொய் அப்படின்னா நீ கண்ணன் சொன்ன, நான் ஆரேனும் ஒருவரோடே பரிமாறினால் அவர்கள் பக்கல் பொய்யான ஸ்நேகத்தை பண்ணுவனோ என்று கண்ணன் கேட்டான். உனக்கு ஆரேனும் ஒருவர் தரத்திலே மெய்யான ஸ்நேகம் உண்டோ அப்படின்னு அவள் கேட்கிறாள். அசோகவணிகையிலே இருந்த ஸ்ரீ ஜனகராஜ தனையை தெரித்து நான் பண்ணின ஸ்நேகம் மெய் என்றோ அப்படின்னு கண்ணன் கேட்டான். அதுவும் பொய் என்று இவள் சொல்ல, அவள் பக்கலுள்ள ஸ்நேகம் பொய்யாகில் அவளுக்காக லங்கையை அழிக்க கூடுமோ என்று அருளி செய்ய, அது என்னை அகப்படுத்துகைக்கு செய்த வஞ்சனை அப்படிங்கிறவன். உனக்கு நல்ல பேர் காமிச்சு பெண்களுக்கெல்லாம் ரொம்ப வேண்டும் பேர் எடுத்து என்னை மாதிரி பெண்கள்லாம் உன்னிடம் வந்து விழணும், அதுக்காக நீ பண்ண வஞ்சனை தான் அது. ஆதலால் என்னுடைய பந்தும் கழலும் தந்து அங்கே போகணும் தீ என்று சொல்லுகிறாள் அப்படின்னு அழகான ஒரு சம்பாதம் நடந்ததை இங்கே காண்பிக்கிறார். இந்த பாசுரத்தில் இப்ப பார்க்கும்போது, மின்னிடை மணவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன். அதாவது கடைசி வரையில என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகணும் அப்படின்னு இருக்கு. முதல்ல எதுக்காக நான் என்னுடையது அப்படிங்கிறார், என்னுடைய பந்தும் கழலும் அப்படிங்கிறார். அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, இந்த மாதிரி பிரணய கோபங்கள்லாம் இருக்கும்போதுதான் என்னுடையது உன்னுடையது என்று பிரித்து பேசுவார்கள். பிரணயம் மாத்திரம் இருந்து நிச்சயமாக நம்முடையது அப்படின்னு சொல்லுவார்கள். கொஞ்சம் கோபம் கலக்கும் போதுதான் பிரிச்சுடுவான், இல்லாட்டா நம்முடைய கிரகம் இது நம்முடையதுன்னு சொல்லுவான். கோபம் வந்துட்டு நிச்சயமாக பெத்த பிள்ளைய கூட மாத்திடுவாரு, உங்க பையன் என்ன சொல்றாங்க கேளுங்க அப்படின்வான். இவன் சொல்ல உன் பொண்ணை எப்படி வளர்த்துருக்க பாரு அப்படின்வான். அந்த மாதிரியே உன்னுடைய பையன் உன்னுடைய பொண்ணு அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சுக்கோ. கோபம் இருந்தால் பிரணயம் இருந்தால் எல்லாத்தையுமே நமக்கு நமக்கு என்று சேர்த்து சொல்வார்கள் தானே. அதனால இந்த பந்தும் கழலும் ரெண்டு பேருக்கும் அவனோட விளையாடுவதற்காக தான் இந்த பந்து, அவனோட விளையாடுவதற்காக தான் இந்த கழல். ஆனாலும் இப்போ பிரிச்சு பேசுகிறாள், என்னுடைய பந்தும் கழலும் தந்து அப்படிங்கிறார். அதனால என்னுடையது இது அப்படின்னா அதனால என்ன அப்படின்னா, மின்னிடை மடவார்கள் நின்னருள் சூடுவார் முன்பு நான் அதஞ்சுவன். இப்படியே இருந்தால் நிறைய பேர் அங்க உனக்காக காத்துட்டு இருக்கா இல்லையா, அவர்கள்லாம் மின்னிடை மடவார்கள், மின்னல் போல இடையுள்ளவர்கள். அதாவது அழகு தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்து உன்னையும் தோற்பித்து உன்னை தனக்கு அடிமையாக்கி வைத்திருப்பவர்கள். என்னை போல கிடையாது, நான் ஏதோ சாதாரணமான மடவார்கள். மடப்பம் முதலான குணங்கள்னாலே பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், முதல்ல மின்னடைன்னு சொன்னது பெண்களுக்கு இருக்கக்கூடிய சௌந்தரியம், மடவு என்று சொன்னது பெண்களுக்கு இருக்கக்கூடிய குணங்கள், நல்ல குணங்கள். தன்னுடைய குணத்தாலும் தன்னுடைய சௌந்தரியத்தாலும் உன்னை கட்டி போட்டிருக்கிறார் அவர்கள். குணாத்து ரூப குணா சாபி அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் வரும். ஏன் சீதா பிராட்டி கிட்ட பெருமாள் இத்தனை வியாமோகத்தோடு கூட இருக்கான் அப்படின்னா, முதல்ல குணம், நல்ல ஆச்சரியமான குணம். இப்போ புதுவை காட்டுக்கெல்லாம் வர பிரிஞ்சு இருக்க முடியாதுங்கிற அந்த மாதிரி அத்தனை பிரேமத்தை காண்பிக்கிற அத்தனை தர்ம நிஷ்டா வேற இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா தர்மம், ஒரு பக்கம் பார்த்தா பிரேமம், இது எல்லாமே குட்டி கிடக்கு.
धर्म उयर नतियों पत्न धर्माचरण पड़ोस एपड़ी पाता अयर नीता प्रटी पेमा पटाभिषेकना अतसूय यागम इनपी अब क्या पटाभिषेक पड़ेटा पोरासूय यागम बनना अभी अंदर धर्म निष्ठा इन पकम पाता रूप गुण सौंदर्य अभी प्रीति भूयोजर्धा अंदा प्रीति वाले इवन नवन ना गुणतोड़कूड अल प्रीति कुना प्रीति अधिकमेम अधिकम अंत पर प्रीति अधिकमे प्राटी पेरमा कट प्रीति अधिकमे इवर एपड़े कने पड़ीरारो अल पत् मणुंग पेरमा अंदमर अब तौंदर्य तुय गुणताल निरवधिक सौंदर्य गुण युक्त अभीवारे उन्नुग्रहुक्षमें उन्े मधु वार्ते कानून कभी पुरासकूर प्रणय कोपेकूर पार्ट निरवधिक सौंदर्य गुणयुक्त उन् अवे पोल उन्न अूड़े भाग्यम पंदी पाकूवार कणन अनुग्रह कम इतो अर्थ उन् अनुग्रह ताने अब अनुग्रह वार्ते निन् अरुल अभी वार्ते प्रणय को सैरा प्रणय व्याख्यान अलग प्रणय अब रोम प्रणयवा मिन्ड मड़वर तिरवड़े उन् तल वो कूताड़को अब तलम कूता उन् तल ते वेपार तयार अतीव प्रणय रोम अधिक प्रणय होना पंदेमो नान अंजुन ना अच्छी ना भयपे ना अगर भयपड़े अब मिड़वर मिन्न सूड़वर नान अंजुन अभी अंजुन ना अच्छे नान भयपे अब मनुड़ इल अरवन अ अदी इन पत् आरमिपाने अब अदानी भयपड़ नाना उन अन्न उ कान एद करण ना इप्लीके ना अभी अंत पद अर्थ कयपो अब ना करणाशाल भयपड़े ना उन्न मेरीको नहीं करणये इलादवन यार पड़ा यार उन्े प्रिंद कष्टपाल इपड़े पे कवलेपड़कून नी आना नान अभी प्री कष्टपड़वे उन को कटाक्षम पड़ा नहीं कष्टपड़वे अब उन्न नीय ना कष्टपे अब अब अभी आना उन करण कष्टपा प्रणय सीता प्राटी उन्े अब क्या मनुड़ इल अरन मायवे अभी मायवन और आश्चर्य चेष्टेल पड़कूनी
உண்மையிலே இலங்கையே மண்ணுடைய இலங்கைனா மன்னவன் இருக்கக்கூடிய இலங்கை மன்னவனா ராவணன் சொல்றாருங்க ராவணன் இருக்கக்கூடிய இலங்கையை அந்த அரண் மொத்தத்தையும் தொலைத்து அந்த இலங்கையும் தொலைத்த மாயவன் ஆச்சரியமான உன்னுடைய ஆச்சரியமான வஞ்சனம் இது நீ ஏமாற்றக்கூடியவர் அதனால நீ இலங்கையை அன்று அழித்து சீதா பிராட்டியோடு அதிக ஸ்நேகம் உள்ளதாக காட்டிக்கொண்டதெல்லாம் எங்களை ஏமாற்றுவதற்காக நீ செய்த காரியங்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் அப்படிங்கிற மண்ணுடைய இலங்கை அரங்காய்ந்த மாயவனே உன்னுடைய சுந்தாயம் நான் இவன் சுந்தாயம்னா சுவார்த்த படத்தும் மொத்தம் பண்ணியிருக்கான் நீ என்ன சுவார்த்த படம் எங்களுக்காக நீ எங்க பண்ற ஏன்னா யாரை யாரை எப்படி ஏமாத்தி உழைக்கலாம்னு இப்படியே போயின்னு இருக்கு நீ நீ உனக்காக செய்த செயலை தவிர சீதைக்காக செய்த செயல் இல்லை எங்களை ஏமாற்றி நீ பிழைப்பதற்காக நீ செய்த செயல் சரி இனிமே அதெல்லாம் பேசி என்ன பண்ற அதெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சு போச்சு அப்படின்னா இனி அது கொண்டு செய்வதன் நீ அது கொண்டு என்ன பண்றதுக்கு இருக்கு அதை நான் சொல்லி என்ன பண்றது நீயும் அதை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது நீ அந்த மாதிரி பழைய கதையெல்லாம் சொல்லி ராமாயணத்துல அப்படி நடந்தது நான் ரொம்ப ஏகபத்தி நீ விரதனா இருந்தேன் நான் அந்த கதையெல்லாம் சொல்லி இனிமேல் பிழைக்க முடியாது எங்களிடம் அதை காரணமாக காட்டிக்கொண்டு எங்களிடம் வர முடியாது ஏனென்றால் நீ ராமாவதாரத்திலே முதல்ல அப்படி ஏகபத்தினி விரதனா இருந்து நல்லவன் பேர் எடுத்து கிருஷ்ணாவதாரத்தில் எல்லாரையும் ஏமாற்றியிருக்க அதுக்காக தான் முன்ன அவதாரத்தில் அந்த காரியத்தை நீ பண்ணிட்டு வந்திருக்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு முன்புடான் அகஞ்சுவன் மண்ணுடைய இலங்கை அரண் காய்ந்த மாயவனே உன்னுடைய சுந்தாயம் நான் அறிவன் இனி அது கொண்டு செய்வதன் நீ அதையெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது அதை சொல்லி என்னை மாற்ற முடியாது அப்படின்றா சொல்ல என்னுடைய பந்தும் கடலும் தந்து போகும் நம்பி நீ என்னுடைய பந்தும் கடலையும் கொடுத்துரு தந்து போகும் ஓ அங்கே போ இன்னை பந்தும் கடலும் தா அப்படின்னு சொல்ல என்னுடைய பந்தும் கடலையும் எனக்கு கொடுத்து விட்டு எனக்கு கொடுத்து விட்டு உயிரை வைத்து போ என்பாரை போலே இவன் இவற்றை விட்டு போக மாட்டான் என்றறிந்த வன்மஜ்ஞையாலே தந்து போகும் என்கிறான் இதெல்லாம் கொடுத்துருப்போ அப்படிங்கிறாளா அதாவது இது கோபம் இல்லை பிரணய கோபம் ஏன்னா போக மாட்டான் அப்படின்னு தெரிஞ்சு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துருப்போம் வெறும் கோபமா இருந்தா நான் இறங்கி போக தமிழ் காத்திருவேன் கோபம் இல்லை பிரணய கோபம் இது அதாவது பிரணயம் அதிகமா இருக்கும் கோபம் கொஞ்சமா இருக்கும் அப்படிப்பட்ட இடம் அதனால அவன் கட்டாயம் போக மாட்டான் இந்த பந்தையும் கையையும் விட்டு பிரிந்து அவனால் இருக்க முடியாது என்னையும் விட்டு பிரிந்து அவனால் இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக தெரிஞ்சு போ போ அப்படின்னு சொல்றார் என்னுடைய பந்துங்களும் தந்து போ அவர்கள் உன்னை உபேட்சிக்க தொடங்குவதற்கு முன்னே அங்கே போ அப்படிங்கிறார் சீக்கிரம் போ ஏன்னா நீங்க இருக்க விஷயம் அவர்களுக்கு தெரிந்து விட்டார் அப்ப அவருடைய கடாட்சம் உனக்கு கிடைக்காது அவர்களும் இதே மாதிரி என்னை மாதிரியே அவர்களும் உன்னை உபேட்சிக்க ஆரம்பித்து விடுவார்கள் உன்னை ஏறெடுத்தும் பார்க்காமல் இருப்பார்கள் அதனால அதெல்லாம் வருவதற்கு முன்னாடி முதல்ல இந்த பந்தையும் கேள்வி என்கிட்ட கொடுத்துட்டோம் தப்பிச்சவங்க வச்சோன்னு இந்த விஷயம் அவளுக்கு தெரியறதுக்கு முன்னாடி நேர அவகிட்ட போயிடு என்பதாக பிரணயத்தினாலே சில வார்த்தைகளை எல்லாம் கோபத்தினாலே சொல்லுகிறாள் அப்படின்னு தந்து போகும் நம்பி அதான் என்னுடைய அப்படிங்கிற அர்த்தம் பார்த்தோம் தந்து போகும் நம்பி நம்பிங்கிறார் இதோ சம்மந்தமே இல்லாதவர்கள்கிட்ட பேசுகிற பேச்சு இது நம்பி என்பது ஏன்னா நாயகனே அப்படின்னும் நாதனே அப்படின்னும் தனக்கு வேண்டியவர்களிடம் அதாவது பிரணயத்திலே பேசுகிற பேச்சு இல்லாது பொதுவாக பேசுகிற பேச்சு நம்பி அப்படிங்கிறது அதனால உறவு இல்லை அப்படிங்கறத அவர் சொல்ற உனக்கு வந்து எந்த உறவும் இல்லை அப்படின்னு அதாவது தமிழ்ல பார்த்தோன்னா சமயம் தம்பி இங்கவா அப்படின்னு கூப்பிடுவார் தம்பி இங்கவான உறவுன்னு அர்த்தம் இல்லை பொதுவா உறவுன்னு கூப்பிடும் போது அவரை கூப்பிடுறதுக்கு தம்பி இங்கவானா என்ன அண்ணா வேணும் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா இதெல்லாம் உறவுன்னு சொல்றதுக்காக இல்லை இல்லையா அந்த மாதிரியாக பொதுவாக சொன்ன வார்த்தை நம்பி பூர்ணனே முகப்பழக்கமும் இன்றிக்கே பூஜ்யமா இருப்பாரே சொல்லுமா போனேன் நம்பி என்று சம்போதிக்கிறாள் அதாவது ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்தா வச்சுக்கோங்க பழக்கம் ஒன்றும் இல்லை அப்படின்னா அவர் எப்படி சொல்றது பழக்கம் இருக்கிற ஏதாவது உறவு சொல்லி சொல்லலாம் மாமானா மாமான்னு சொல்லலாம் சித்தியானா சித்தியான்னு சொல்லலாம் ஆனால் பழக்கம் இல்லை ஆனால் கொஞ்சம் கௌரவமா சொல்லணும் அப்போதான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்துவலாம் நம்பி அப்படின்னு சொல்றாரு என்ன தாற்பயம்னா உன்னை நான் கண்டறிவேமோ ஒன்று யாருமே தெரியாதே எதுவும் தெரியாதவன் மாதிரி பேசுற பழக்கம் உடையவன் மாதிரி பேசுற எத்தனையோ நாளாச்சு இல்லையா சிற விசலேஷம் துணிக்கைக்காக கண்ணனை பிரிந்து எத்தனையோ நாளாயிடுச்சு அதனால அது தெரியப்படுத்தும்படியா யாரோ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி அதான் நீ இதெல்லாம் விசிறு நீ அந்த இடத்துக்கே போ நம்பி அப்படின்னு சொல்ற
தன்னுடைய சம்பந்தத்தை இல்லாமல் பொதுவான வார்த்தையை பேசுகிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி என்னுடைய பந்தும் கடலும் அப்படின்னு இருக்கு இல்லையா, பந்து அப்படின்னா அதுல பலவிதமான வர்ணங்களாலே சுற்றப்பட்டு இருக்கக்கூடிய பலவிதமான புஷ்பங்கள் வர்ணங்கள் எல்லாத்துக்கும் சுற்றப்பட்டு இருக்கும். கிக நீல இரத்த தந்துஜால விருஜிதமான பந்தையும் குமாரிகைகளுடைய லீலாம்சேஷ்டார்த்தமாகையாலே பஞ்சசங்கியங்களாய் இருக்கிற கடல்களையும் அவன் ஆதரித்தான் என்றது சுவாபதேசத்திலே. அண்ணன் வந்து என்ன பண்ணாங்க கேட்டா, இவள் முகம் கொடுக்காமல் இருக்கும்போது கூட இவருடைய பந்தையும் கழியும் எடுத்துக்கொண்டான் அப்படின்னு சொல்லியும் இதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, பந்துல இந்த மாதிரி மூணு விதமான நூல் போட்டு நான் சுத்தி வச்சிருக்கா, மூணு கலர்ல இருக்கான் அது வெள்ளை கருப்பு சிவப்பு அப்படின்னு, இது வந்து சத்துவம் ரஜ சமஸ் அப்படின்னு இந்த மூணையும் குறிக்கிறது. சத்துவரஜ சமஸ்தோட கூட தானே நம்முடைய சரீரம் இருக்கு, அதனால இந்த சரீரத்தை கொடுக்கக்கூடியதான் அந்த பந்து அப்படிங்கிறது. சரீரத்துல சத்துவரஜ சத்துவனும் ரஜோனும் நம்மகனும் மூணும் கலந்து பிராகிருதமா இருக்கக்கூடியனால இப்படி இருக்கிறபடியினாலேயே ஒண்ணு சரீரத்தை குறிக்கிறது. கடல் அப்படின்னா அஞ்சு கடல் ஆனா விளையாட்டு சாதனங்கள், விளையாட்டு சாதனங்களான உபகரணங்களா அஞ்சு இருக்கோ, இது போக உபகரணங்களா இருக்கக்கூடிய அஞ்சு இந்திரியங்களை குறிக்கிறதாம். போகத்துக்கு உபகரணமாக விளையாட்டுக்கு லீலோபகரணமாக தானே இந்த கடல் இருக்கு, அந்த மாதிரி போக உபகரணமாக இருக்கக்கூடிய இந்த இந்திரியங்களையும் நம்ம விளையாட்டு மாதிரி தான் வச்சுருக்கோம். கடல் வச்சுன்னு விளையாடுற மாதிரி தான் இந்த பஞ்சேந்திரியங்களும் வச்சுன்னு பலவே பலவிதமா விளையாடிட்டு இருக்கான். அதனுடைய பெருமை தெரியாது. எப்பவுமே சரீரங்கிறது வேற இந்திரியங்கள் வேற அப்படிங்கிற முக்கியமான விஷயம் இல்லை. சரீரத்துல இந்திரியம் இருக்கு இல்லையா, அப்ப நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்க கேட்டானா, சரீரத்துக்குள்ளேயே இந்திரியம் அப்படிங்கிறது அது ஒரு பார்ட் அப்படின்னு நினைச்சிருக்கான். சரீரத்துக்குள்ளேயே சரீரம்னா இந்திரியம்னா எல்லாம் சேர்ந்ததுதான் சரீரம். இப்ப கண்ணு அப்படின்னா சரீரத்துக்குள்ளேயே தானே கண்ணு இருக்கு, பாதங்கள் சரீரத்துக்குள்ளதானே இருக்கு, கூப்பங்கள் சரீரத்துக்குள்ளதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் சரீரத்தினுடைய ஒரு பாகம் தான் இந்திரியம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஆனா அது உண்மையில அப்படி கிடையாது, இந்திரியங்கிறது வேற சரீரத்துக்கு காரணம் இல்லை. சரீரம் இருக்க இதுல ஒரு நாளும் சரீரத்தினால ஞானம் வராது, ஆனா இந்திரியங்கள்னால ஞானம் வரும். இந்த சைத்தன்ய உற்பாதன சக்தி அப்படின்னு இந்திரியத்து உண்டு, அது சரீரத்தை கிடையாது. நாம இப்ப சரீரத்தை பார்க்கக்கூடிய கண்ணு காது சொல்லி அதெல்லாம் இந்திரியம் கிடையாது, அதுக்கெல்லாம் இந்திரிய ஸ்தானம்னு பேர். இந்திரியம் இருக்கக்கூடிய இடம் அது, கண்ணுங்கிறது இந்திரியம் இருக்கக்கூடிய இடம், காதுங்கிறது ஒரு இந்திரியம் இருக்கக்கூடிய இடம், மூக்குங்கிறது ஒரு இந்திரியம் இருக்கக்கூடிய இடம். அது சரீரத்துல அந்தந்த இடத்துல அந்தந்த இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்கு ரொம்ப சூக்ஷமா இருக்கும், அது சைதன்யத்தை உண்டாக்கக்கூடியது. அந்த இந்திரியம் வழியாக சுகதுக்க போகங்கள்லாம் மனுஷனுக்கு வரும் அப்படின்னு இத்தனை பெருமை எல்லாம் அது உண்டு. இந்திரிய சிருஷ்டிங்கிறது தனி, சரீர சிருஷ்டிங்கிறது தனி. சரீரத்தை சிருஷ்டிச்ச அப்புறம் இந்திரியத்தை அந்த சரீரத்தை போய் சிக் பண்ணி வச்சு நல்லா போகங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கும்படி பெருமாள் பண்றான். ஆக மனுஷனுக்கு இது ரெண்டு இருக்கு, ஒரு சரீரம் இன்னொன்னும் இந்திரியம், ரெண்டு தனித்தனியா இருக்கு. இது ரெண்டையும் எடுத்துக்கணும் தான் கிருஷ்ணன் ஆசைப்படுறாங்க. இந்திரியங்களையும் அதாவது இவனுடைய சரீரமும் எனக்கே ஆக வேணும், இவனுடைய இந்திரியமும் எனக்கே ஆக வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, இவன் சரீரத்தினாலே எனக்கு வேண்டிய கைந்தரியங்கள்லாம் வாங்கணும், இவன் இந்திரியத்தினாலே என்னையே அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பகவான் சொல்றாங்க. நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, இந்த சரீரமும் சரி இந்திரியமும் சரி எல்லாம் பிராகிருத விஷயத்துல போகத்துக்காக இருக்கிறது அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஏதோ கண்ணுனா கண்ணால பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு, காதுனா காதால கேட்க வேண்டிய சங்கீதங்கள் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு இதை நினைச்சிருக்கோம். ஆனா கண்ணன் வந்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு வேண்டிய எனக்கு வேண்டியது உங்களுடைய சரீரமும் இந்திரியமும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கான். இந்த இடத்துல பிரணய கோபத்துல இருக்கிறவர்கள் தன்னுடைய சரீரத்தையும் தன்னுடைய இந்திரியத்தையும் கண்ணன் விஷயத்திலே நாங்கள் செலுத்த மாட்டோம் அப்படின்னு போட்டு இருக்கான். இது என்னுடைய உடம்பு, இது என்னுடைய இந்திரியம், இந்த கண்ணாலே கண்ணனை பார்க்க மாட்டேன், இந்த காதாலே கண்ணனுடைய வார்த்தையை கேட்க மாட்டேன், இந்த வாயாலே கண்ணனோடு பேச மாட்டேன் அப்படின்னு இப்படிதான் நினைச்சிட்டு கேட்க, கண்ணன் வந்து அதை எடுத்துக்கொள்வான், அதை அபகரித்துக் கொள்வான். உங்களுடையதே என்ன வேண்டியிருக்கிறது, எல்லாம் என்னுடையதுதான், எனக்கே சொந்தமானது தான் அப்படின்னு குணத்திரையாத்மகமான சரீரத்தையும் இந்திரிய பஞ்சகத்தையும் அவன் தன் விஷயமாக அபிமானித்து விரும்பினபடியே சொன்னபடி அப்படின்னு
அவருக்கு என்ன கேட்டா பக்தர்களுடைய அத்தியந்த பிரேமத்தோடு யார் இருக்காளோ அந்த பிரேமத்தோடு இருக்கிறவர்களுடைய சரீரமும் இந்திரியமும் தனக்கு வேணும் சரீரத்தினாலே அவர்கள் தனக்கு கைங்கரியமானும் இந்திரியங்கள்னாலே தன்னை அனுபவிக்கணும் மனசினாலே தன்னை நினைக்கணும் வாக்கினாலே தன்னை பேசணும் அப்படின்னு தானே நினைக்கிறான் அதனால தன் விஷயத்திலே அவர்கள் இந்திரியங்களை செலுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே காண்பிக்கிறார் அப்படின்னு இவர் அவற்றை தர சொன்னது உன்னை கிடையாவிட்டால் பழைய சரீரேந்திரங்களே அமையும் என்னும் கருத்தானே ஆனா இவர் நாயத்தி என்ன சொல்றார் இந்த சரீரேந்திரம் என்னுடையது அது எடுக்காதே அப்படிங்கிற மாதிரியாக இது என்னுடையது அப்படின்னு சொல்றார் அதுக்கு என்ன தாத்பரியம் அது தந்து போகணும்னு சொல்றது இதெல்லாம் என்னுடையது இதெல்லாம் என்கிட்ட தந்துட்டு போ அப்படின்னு அப்படின்னா உன்னை கிடையாவிட்டால் நீ எப்படியும் போக போற நீ இந்த இடத்துல இருக்க போறது இல்ல பின்னடை மடவார்கள் நின்னதும் சூடுவார்கள் நீ போக போற இப்படி அப்படி இருக்கும்போது இந்த சரீரத்தை இந்தியத்தை எடுத்து போனாலும் விட்டு போ இது முன்னாடி எப்பவும் இருக்க மாதிரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு நீங்க இருப்பாயானால் நீ என்னோட சம்சலேஷத்திலே இருப்பாயானால் இந்த சரீரம் இந்திரியமும் உனக்கேதான் இது இந்த ஆத்மாவும் உனக்குதான் இந்த சரீரமும் உனக்குதான் இந்த இந்திரியமும் உனக்குதான் ஆனா நீ இன்னமும் இங்க இல்லாமல் போக போகிறவன் ஆயிட்டேன் அப்படி இருந்து இது எப்பவும் இருக்க மாதிரி இருக்கட்டும் இப்போ நடுவோ ஒன்றும் அது போட்டு போகணும் எல்லாம் ஒன்றும் தேவையில்லை பின்னாடி மறுபடியும் சம்சலேஷம் விஸ்லேஷாந்தம்னு சொல்ற மாதிரி உன்னோட சேர்ந்து மறுபடியும் நான் திருப்பி இன்னும் வீடா துயரிடு உன்னை பிரிந்து நான் கஷ்டப்படணும் வேண்டவே வேண்டாம் அது இங்கே வச்சுட்டு போ என்பதாக சொல்றார் அதனால இவருடைய தாக்கம் என்னன்னு கேட்டா இந்த சரீரம் இன்றியும் உன்னுடையதான் அது உன்னுடைய நிரந்தரமாக இருக்க வேண்டும் இல்லாமல் இருந்தால் அது இருக்க வேண்டிய பிரயோஜனம் அது வேண்டாம் அது பழைய மாதிரியே இருக்கட்டும் என்பதாக சொல்கிறாள் அப்படின்னு பழைய சரீரேந்திரியங்களையே அமையும் என்னும் கருத்தாலே இப்படி பல விதமான அர்த்தங்களை எல்லாம் உள்ளே வைத்துக்கொண்டு இந்த பாசுரத்தை இங்கே சாதிக்கிறார் இது எல்லாத்துக்கும் மேல சாபதேசத்திலே பார்க்கும்போது பந்து கடல் இதை பத்தி சுவாமி வேதாந்த தேசிகன் வந்து ரெண்டு பிரபந்தம் சாதிச்சிருக்கார் பந்துனே பெயர் கடல்னே பெயர் இந்த ரெண்டு பிரபந்தம் இப்ப நமக்கு கிடைக்கல திருவேந்திபுரம் தேவநாத பெருமான் விஷயமாக நாயிகா பாவத்திலே சுவாமி தேசிகன் வந்து ஸ்தோத்திரங்களையும் பாசுரங்களையும் அருளினார் அப்படிங்கிறது பிரசித்தம் ஆழ்வார்கள் மாதிரி ஆச்சாரியர்களை நாயிகா பாவத்தில் இருந்தவர் சுவாமி தேசிகன் மட்டும்தான் ஆழ்வார்களையும் ஆச்சாரர்களையும் சேர்த்து இருக்கிறது இவர் என்ன சேர்த்து இவர்கிட்ட மொத்த பாவத்தையும் பார்க்கலாம் தேசிகன் கிட்ட அப்போ அவர் இந்த பந்து விளையாடுவதை எம்பெருமான் விஷயத்திலே பந்து விளையாடுவதாக வச்சு இதுக்கு ஒரு பிரபந்தமே சாதிச்சிருக்கேன் தமிழ்ல கடல்ங்கிறதுக்கும் ஒரு பிரபந்தம் சாதிச்சிருக்க பந்து கடலம்மா நை ஊசலேசல் பரவன் அவமணி மாலை இவையும் சொன்னேன் முந்தை மறை மொய்யவடி ஒளினி என்ன முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானேதான் சொல்ற நான் இந்த மாதிரி பாசுரங்கள்லாம் பாடிருக்கேன் மும்மணி கோவை நவமணி மாலை தேவநாயகம் சேர்த்து லட்சுமி சதகம் மாத்திரம் இல்லாமல் பந்து கடல் அம்மானை ஊசல் ஏசல் இதையெல்லாம் பாடியிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஆழ்வாருடைய இந்த பாவத்தை பின்பற்றி தான் சுவாமி தேசிகன் அந்த பந்து கடல் பாசுரங்களை பாடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றா எல்லாரும் ஏன்னா ஆழ்வாருடைய பாவத்தை பின்பற்றி தானே நாயிகா பாவம் அவருக்கு வருது அதனால இதுதான் இருக்கணும் ஆனால் நம்முடைய துரதிருஷ்டத்தினாலே நம்முடைய தௌர்பாகியத்தினாலே அந்த ரெண்டு பிரபந்தங்களும் நமக்கு கிடைக்கிற ரெண்டு மாத்திரம் இல்லை இன்னும் மூணு இருக்கு அம்மா அணை ஊசல் அம்மா அணை ஆடுவது அப்படின்னு கோலாட்டம் ஆடுவதா போலே வந்து ஊசல்னா ஊந்துதல் ஏசல் அப்படின்னா ஏசுதல் அப்படின்னு ஒரு ஒரு விதமான வாய் ஏற்கனாலே இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு இப்படி ஐந்து விதமாக நாயிகா பாவத்தில் பெருமாளை அனுபவிக்கிறார் ஒரு விதத்துல பார்த்தோம்னா ஆழ்வார்கள் காட்டும் ஒருபடி மேல இருக்க ஏன்னா பந்து கடல் அம்மானி ஊசன் ஏசன் இத்தனை விதமாக எம்பெருமானை நாயிகா பாவத்தில் அனுபவிக்கிறவர் யாரு ஆனா சுவாமி தேசியம்தான் அழகா இந்த பாசனங்களை எல்லாம் அனுப்பி இதெல்லாம் நாயிகா பாவத்தில் இருக்கும் என்பதாகத்தானே இப்பொழுது இந்த என்னுடைய பந்தவர்களும் கண்டு போக நம்பி என்று இந்த நாயிகை சொல்லுவதை வைத்து பார்த்தால் தெரிகிறது என்பதாக அழகாக சொல்வார்கள் அடுத்து சுவாமி தேசிகன் இங்கே சாதித்த ஸ்லோகம் தாத்பரிய ரத்னாவடியிலும் பூர்ணத்வா கோபநாரி ஜன சுலபதையா லோலநாதம்புராசே வியக்ரோதாக்ரேசயத்வாத் அரிசுபகதையா ஸ்ரீமகீ வல்லபத்வாத் நிர்தோஷோத்துங்கபாவாத்
பகவான கிருஷ்ணனானவன் தானாகவே வருவான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றாராம். அதாவது வந்துவரை பெருமாள் ஆசிரியர் இருந்த இடத்தை தானே வந்து மேல் விழுந்து ரட்சித்தருளும் என்று மின்னிடை மடவா என்கிற சேத்திலே ஆழ்வார் அருளை செய்தருளினார் அப்படிங்கிற வேகனம் வந்துக்காருங்க. அழகா தானே வந்து மேலே விழுந்து ரட்சித்தருளும் எம்பெருமானை பிரிந்து அந்த தசனத்திலே நாம் இருந்தால் போறோம், வேற ஒன்றும் வேண்டாம். எம்பெருமானை பிரிஞ்சிருக்கோமே கஷ்டம் இருக்கா, இல்ல எம்பெருமானை பிரிஞ்சா கூட ஆமாம் அதனால என்ன அப்படின்னு தோணிக்கா, இல்ல அவனை பிரிஞ்சிருக்குமேனு கஷ்டம் இருந்ததா, அந்த மாதிரி அந்த கஷ்டத்தோடு இருந்தால் எம்பெருமான் அவருடைய மனோநிலையை உடனே புரிந்து கொண்டு தானே மேல் வந்து விழுவாமா, அவர்கள் இருக்கிற இடத்துக்கு தானே வருவான். எம்பெருமான் இருக்கிற இடத்துக்கு நான் போக முடியலையேன்னு இருக்கும்போது இவர்கள் இருக்கிற இடத்துக்கு எம்பெருமான் தானே வந்து அழகா சொல்ற ஸ்வயம் அபிசரதி, ஒரு நாயகியை தேடி நாயகன் வருவதா போலே எம்பெருமான் வருவான். அபிசரதிங்கிறது அதுதான் இருக்கும், அதானோ வரமாட்டான். அதனால் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு நாயகியை பார்ப்பதற்கு நாயகன் எத்தனை ஆசையோடு உருவானோ அத்தனை ஆசையோடு எம்பெருமான் அந்த பாகவதரிடம் வருவான் அப்படின்னு அர்த்தம். அதைத்தான் அவர்கள் இருந்த இடத்திலே தானே வந்து மேல் விழுந்து அப்படிங்கிறான், வந்து உடனே மேல விழுந்து ரட்சிப்பான். ஏன்னா அவர்களை பிரிந்து இருக்கிற கஷ்டம் அவனுக்கே இருக்குமா, இருக்கிறபடினாலே அவன் வந்து அவர்களோடு சம்சேகித்து அவர்களை ரட்சிப்பான் காப்பாற்றுவான் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த திருவாய்மொழியிலே சொல்லுகிறார். அதுல முதல் பாட்டிலே இப்போ மின்னடை மடவார்கள் என்கிற பாட்டிலே பூர்ணத்வாது அப்படிங்கிற பூர்ணத்துவம் அப்படிங்கிற குணம் இங்கே எம்பெருமானை சொல்லும் போது ஒரே ஒரு பதம் அழகாக இருக்கு. இலங்கை அரண் காய்ந்த மாயவனையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பந்தும் கரடும் பந்து போகும் நம்பி அப்படிங்கிற நம்பி அப்படின்னா அவாப்த சமஸ்ததா மண் ஆகையாலும் பூர்ணமா இருக்கான், அவனுக்கு எதுவுமே குறவு கிடையாது. நான் அவனோடு சேர்ந்தால் என்ன, நான் அவனோடு சேராவிட்டால் என்ன, இல்லை மற்றவர்கள்லாம் சேர்ந்தால் என்ன, சேராவிட்டால் என்ன, என்ன ஆனாலும் அதாவது என்ன நாயகிக்கு என்ன பாவம்னு கேட்டான்னா கண்ணனை பிரித்து நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், ஆனால் யாரை பிரிஞ்சாலுமே ஒரு கஷ்டம் கிடையாது, அவனுக்கு ஸ்வயம் பூர்ணமா இருக்கான். எப்போது அவனுக்கு எந்த குறை அப்படின்னே ஒன்று கிடையவே கிடையாது. உண்மையில அதான உண்மை, ஒரு பக்கம் பார்த்தா அது உண்மை, இன்னொரு பக்கம் பார்த்தா பாகவதர்கள் பிரிஞ்சு இருக்க மாட்டான் அப்படின்னு இருக்கு. அதனால அந்தை பார்க்காமல் இப்ப பிரணய கோபத்தினாலே இந்த பூர்ணத்துவம் அப்படிங்கிறத பார்த்துதான் நன்றிங்கிற வார்த்தையை சொல்றேன். அதாவது பகவானுக்கே இந்த ரெண்டு பாவமும் இருக்கான். முதல் பாவம் என்ன கேட்டான்னா ஸ்வயம் பூர்ணன், அவனுக்கு யாராலையும் எந்த தேவையுமே கிடையாது. இன்னொரு பக்கம் என்ன கேட்டான்னா ஆசிரியர்கள் பக்தர்கள் ரொம்ப ஆசையோட எதை கொடுத்தாலும் அதை ஏற்றுப்பான். ஒரு பிரசாதம் தான் ரொம்ப ஆசையோடு கும்பிட்றான்னு சொல்லுவோம், ஏதோ பத்து நாள் பட்டினி இருந்தா மாதிரி அந்த பிரசாதத்தை ஏற்றுப்பான். ஒரு திருவஞ்சகம் தான் ரொம்ப ஆசையோடு பண்றான்னு சொல்லுவாங்க, அப்ப எத்தனையோ வெயில்ல இருந்துட்டு வந்து ஸ்நானம் பண்ணால் எத்தனை சந்தோஷமா இருக்குமோ அத்தனை சந்தோஷத்தோட அவன் ஏற்றுக்கிறான். அப்ப இதெல்லாம் வந்து அவன் உண்மையிலே கஷ்டப்படுறானோ உண்மையிலேயே பசி இருக்கானோ அதெல்லாம் கிடையாது. ஏன்னா எப்பவுமே பூர்ணம் பூர்ணமா தான் இருக்கான். இருந்தா கூட இந்த பக்தர்கள் கொடுக்கும் போது அதை அத்தனை ஆசையோடு ஏற்றுக்கிறான். அதாவது இப்ப என்ன விஷயம் கேட்டான்னா அவன் தனக்கு இல்லை குறைவுங்கிறதுனால ஏற்றுக்கல, பக்தர்களுடைய பிரேமத்தை பார்த்து அவனும் அந்த அளவு பிரேமத்தை கொடுத்து அதை ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்ப இந்த இடத்துலையும் இவன் இந்த நாயகியை பிரிந்திருக்கிறான், அந்த நாயகியை பிரிந்திருக்கிறான், கஷ்டப்பட்டிருக்கிறான், கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு தான் சொல்றதெல்லாம். உண்மையில பெருமாளுக்கு கஷ்டம்னு ஒண்ணு கிடையாது, ஏன்னா சொதாக பரிபூர்ணனாச்சே அவன், உண்மையில அவன் யாருமே பிரியுது எல்லாருக்குள்ளயும் தானே அந்தரியாமையா இருக்கான், பிரிவேங்கிறதே கிடையாது. அவன் வந்து கோபிகாஸ்திரிகளை பிரிந்து கண்ணன் மதுரைக்கு போனான், அங்கிருந்து துவாரகைக்கு போனான். அப்போ வந்து ஆயிரத்துல பெண்களை எங்களை பிரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தான் எல்லாரும். அண்ணன் சொல்றான் நான் உங்களை விட்டு பிரியலை, இது ஒரு மூணாவது சொல்லி அனுப்பம், நான் உங்களை விட்டு பிரியலையே, ஏன் அப்படின்னா உங்க ஹிருதயத்துல தான் இருக்கேன் எப்பவுமே, என் ஹிருதயத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள், உங்களை தான் நினைச்சிருப்பேன், உங்கள் ஹிருதயத்திலே நான் இருக்கேன், நீங்கள் எப்பவும் என்னதான் நினைச்சிட்டு இருக்கோங்க அப்படி இருக்க பிரிவுங்கிற பிரிவு.
எப்பவுமே இந்த ஹிருதயத்தில் இருக்கும் அப்படிங்கிறது நேரம் வந்து இருந்தா கூட கிடைக்காது இல்லையா, நேரம் வந்து பக்கத்துல இருந்தா கூட ஹிருதயத்தில் இருக்கும் கிடைக்காது. அதனால பிரிவு அந்தரியாமே பகவான் எப்பவுமே இருக்கான், ஹிருதயத்துக்குள்ள பகவான் எப்பவுமே இருக்கான், அதனால நமக்குள்ள பிரிவு இல்லையே என்கிற மாதிரி சில வார்த்தைகளையெல்லாம் சொல்லி அனுப்புறான். ஆனா அவர்களுக்கு அதெல்லாம் போறல, கண்ணு நேரம் பார்க்க முடியல. வாக்கிய சம்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஆழ்வா, அது மாதிரி வாக்கிய சம்ஸ்லேஷன் இல்லையே அப்படின்னு ஆந்தர சம்ஸ்லேஷன் மனசுக்குள்ள கண்ணனோடு சேர்ந்து இருந்தாலும் பிரத்யமாக சேர்ந்து இல்லையே அப்படின்னு ஒரு கவலையில அவர்கள் தான் இருக்காள். அந்த மாதிரி இப்ப ரெண்டு உண்டு பகவான். இப்ப வந்து நாயிகா பாவத்தில இருக்கக்கூடியவள், பிரணய கோபத்தில இருக்கக்கூடியவள், அவன் கண்ணன் பரிபூர்ணன், நீ பரிபூர்ணன் ஆயிற்று அப்படின்னு அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னை பிரிஞ்சு நீ துடிக்கக்கூடியவன் ஆயிற்று, என்னை பிரிஞ்சு நீ கஷ்டப்படக்கூடியவன் ஆயிற்று அப்படின்னு அந்த விஷயங்கள் தான் சொல்லணும். ஆனா கூட ஒரு கோபத்துல இருக்கிற அப்படின்னால அவள் வந்து நீதான் பூர்ணன் ஆயிற்று, என்னோட தந்தையும் கொடுத்து நீ போ அப்படின்னு என்பதாக வார்த்தையை சொல்லுகிறாள். அதனால அதை எடுத்து பூர்ணத்வா அப்படி கண்ணன் பூர்ணனாக இருக்கிற அப்படின்னாலே ஸ்வயம் அபிசரதீத்யாஹ அதிக பிரேமத்தினாலே அவன் வந்து இவர்கள் இருக்கிற இடத்தை தேடி வருவான் என்பதாக இவருடைய வார்த்தை. ஆழ்வாரின் பெருமானார் தேசிகன் திருவடிகளே சொல்லணும்.